எய்ம்ஸ் வந்து கொண்டு வந்தது அதிமுக தான். இதை வந்து பார்லிமெண்ட் செய்ய வேண்டிய பிரச்சனைன்றத தெரிஞ்சிருந்தோம். ஒரு செங்கல்லை வச்சுக்கிட்டு இது எடப்பாடி பழனிசாமி செய்யலன்னு சொன்னாங்களா இல்லையா? உங்க கூட்டணி கட்சியா இருக்கிறது தான் மத்தியில் ஆளும் கட்சியா இருக்கும் போது நீங்க நாடாளுமன்றத்துல எங்களுக்கு நாடாளுமன்றத்துல ஒரு ஆள் இல்லையா? ரெண்டு மாசமா நீ ஏன் கட்டல? உங்க நான் பார்லிமெண்ட்ல வந்து உங்களுடைய ஆட்கள் இன்னைக்கு ரவீந்திரநாத்தை சேர்த்து 39 பேர் வச்சிருக்கீங்களா? நீங்க ஏன் போராடல? நீட்டை வந்து அவங்க சொல்றது இன்னும் ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. நீட் வந்து இந்தியாவில் நடைமுறைப்படுத்தப்பட்டு விட்டது. இந்தியாவில் வந்து எப்படி மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா அதனுடைய அனுமதி இல்லாமல் ஒரு டாக்டர் ஒரு ஊசி போட முடியாது, ஒரு ப்ராக்டிஸ் பண்ண முடியாது. இவங்க நீட்டை நீக்கிடுவேன், முதல் கையெடுத்து போடுவோம், பேனா இங்கே இருக்குன்னு இப்போ கடற்கரைகளை வைக்கிறேன்னு சொல்லி காத்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க நீட்டை வந்து நீக்கிறதுக்கு எந்த நடவடிக்கை எடுக்கல, எடுக்க மாட்டாங்க, எடுக்க முடியாது, எடுக்க தெரியாது. அவங்க சும்மா ரகசியம் இருக்குது அது இருக்குன்னு எல்லாம் அந்த 527 வாக்குறுதி போல அதுவும் ஒரு வாக்குறுதி நடத்தி மக்களை ஏமாத்ததுக்குன்னு கொடுத்துட்டாங்க. 22 மாதத்தில் ஒரு 17-18 மாணவிகள் இன்றைக்கி மாணவ மாணவிகள் செத்துருக்காங்க. இந்த சாவுக்கெல்லாம் யார்? இந்த ஸ்டாலினும் அவருடைய மகன் உதயநிதி தானே காரணம். பார்லிமெண்ட்டில் முன்மொழிஞ்சதே இவங்க இங்கே வந்து நீட்டை எதிர்ப்போம் கிடிப்போம் எங்ககிட்ட பேனா இருக்குன்னு சொல்லிட்டு நாடகம் நடத்துகிறாங்க. அதனால இவங்க ரெட்டை வேஷம் போடுறதெல்லாம் திமுகவுக்கு கைவந்த கலை. திமுக அங்கே வேடிக்கை பார்க்க இங்கே அதானி நிறுவனத்தோட ஒப்பந்தம் போடும் தமிழ்நாடு அரசாங்கம். இது எல்லாம் வந்து அவங்க சுயநலத்துக்காக எல்லாத்தையும் பண்ணிகிட்ருக்காங்களே ஒழிய இது வரைக்கும் வந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய திட்டங்களை ஏற்று திமுக என்ன தடுத்து நிறுத்திருக்கு சொல்லுங்கள். தமிழ்நாட்டில் நான் கேட்குறேன், ஒரு குறிப்பிட்ட தமிழ்நாட்டுக்கு பாதுகாப்பான ஒரு மக்களுக்கு ஒரு பயனுள்ள திட்டம் எதையாவது ஒன்று செஞ்சுருக்காங்களா சொல்லுங்கள். ஸ்டெட்லைட்டை சீல் வச்சு உத்தரவு போட்டதுக்கு பிறகு தூண்டிவிடப்பட்ட கலவரமாக தான் அந்த சம்பவம் நடந்தது. என்னதான் தூண்டிவிடப்பட்ட ஒரு சம்பவமாக இருந்தால் கூட தமிழக முதல்வரோட அனுமதி இன்றி துப்பாக்கிச்சூடு காவல்துறையினர் செய்வாங்களா? மாட்டாங்களே. எய்ம்ஸ்க்கு எதிராக அதிமுக ஏதாவது குரல் கொடுத்துருக்கா? இது வரைக்கும் மதுரையில் வந்து அவங்க ஆட்சி காலத்தில் வந்து அடிக்கல் நாட்டப்பட்டது தானே? எய்ம்ஸை வந்து கொண்டு வந்தது அதிமுக தான். மத்திய அரசாக இடத்த ஒதுக்கி அவங்க அங்கே இங்கே இந்த மாவட்டம்னு பல்வேறு பிரச்சனை வந்தது. கோயம்புத்தூரில் வைக்கணும், திருச்சியில் வைக்கணும்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் மதுரையில் தேர்ந்தெடுத்து எய்ம்ஸ் வந்து அனுமதி வாங்கி நிலத்தை எல்லாத்தையும் பண்ணோம். நாங்கள் பண்ணி அதுக்கான மத்திய அரசாங்க நிதி உதவிக்கு அதை செய்யணும். அந்த செய்கிற நேரத்தில் ஆட்சி மாற்றம் வந்தது. இடத்தெல்லாம் பண்ணி இன்னும் சொல்லப்போனால் இடத்துக்கு கட்டடம் கட்டுறதுக்கு முன்னே அந்த கல்லூரியை கொண்டு வந்து மற்ற இடங்களில் அந்த கல்லூரி நடக்கட்டும்னு சொல்லி அதை, ஏன்னா அதை விட்டுட்டு அது போயிட போகுதுன்னு உடனடியாக அதையும் செஞ்சாச்சு. ஆக கட்டடம் கட்ட வேண்டிய பணிகள் தான் பாக்கி. ஆனால் அந்த கட்டடம் கட்ட வேண்டிய பணிகளில் இன்னும் சொல்லப்போனால் அந்த நேரத்தில் பார்லிமெண்ட்டில் எங்களுக்கு ஒரே ஒரு உறுப்பினர் அன்னைக்கு இருந்தார், இன்றைக்கி இல்லை, ரவீந்திரநாத்தை தவிர வேறு இல்லை. ஆனால் இவங்க பார்லிமெண்ட்டில் இது கேட்டு வாங்க வேண்டிய பிரச்சனை. ஆனாலும் நாங்கள் போராடி அதை கொண்டு வந்தோம். அப்போது இதை வந்து பார்லிமெண்ட் செய்ய வேண்டிய பிரச்சனைன்றத தெரிஞ்சிருந்தோம். ஒரு செங்கல்லை வச்சுக்கிட்டு இது எடப்பாடி பழனிசாமி செய்யலன்னு சொன்னாங்களா இல்லையா? எடப்பாடி பழனிசாமி இல்லைன்னு செய்யணும், இந்த செங்கல் பாருங்கள் அடிக்கல் நாட்டத்தோடு நிற்கிதுன்னு சொன்னாங்க. இன்றைக்கி என்ன ஆச்சு? இன்றைக்கி வந்து நரேந்திர மோடி செய்யணும்னா அன்றைக்கி தெரியாதா? அன்னைக்கு எடப்பாடி, நீங்கள் கூட உங்கள் கூட்டணி கட்சியாக இருக்கிறது தான் மத்தியில் ஆளும் கட்சியாக இருக்கும் போது நீங்கள் நாடாளுமன்றத்தில் எங்களுக்கு நாடாளுமன்றத்தில் ஒரு ஆள் இல்லையா? நாங்கள் நான் கேட்குறேன், ஒரு சாதாரணமாக ஒரு பாமரத்தனமாக ஒரு கேள்விக்கு கேட்குறேன். தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை எம்பியும் திமுக கூட்டணி, தமிழ்நாடு ஆட்சி திமுக கிட்ட, இப்போ வேற யார் வந்து போராடணும்னு கேட்குறீங்க? இல்லை, உங்கள் ஆட்சி காலத்தில் எங்கள் ஆட்சி காலத்தில் செஞ்சதுனால தான் அங்கே வந்தது. எங்கள் ஆட்சி காலத்தில் தான் நாங்கள் அடிக்கல் நாட்டினோம். நீ ஏன் 21-22 மாதமாக நீ ஏன் கட்டல? உங்கள் நான் பார்லிமெண்ட்டில் வந்து உங்களுடைய ஆட்கள் இன்றைக்கி ரவீந்திரநாத்தை சேர்த்து 39 பேர் வச்சுருக்கீங்களா? நீங்கள் ஏன் போராடல? பார்லிமெண்ட்டில் கேட்கணுமா இல்லையாமா? இப்போ நாங்கள் வீதியில் நின்று கேட்கறதுக்கும் பார்லிமெண்ட்டில் கேட்கறதுக்கும், எங்கள் தோழமை கட்சின்னா எங்கள் கட்சி வந்து ஆட்சியில் இருந்தால் நாங்கள் கேட்கறதுக்கு அவங்க மரியாதை கொடுப்பாங்க. நாங்கள் போய் நாங்கள் கேட்க வேண்டிய முறையில் வர சொல்லலாம் வந்து மனு கொடுக்கணும். ஒரு எங்கள் அளவு என்னவோ அதுதான் செய்ய முடியும். ஆனால் மற்றதுக்கெல்லாம் வந்து சட்டமன்றத்தில் தீர்மானம் போட தெரியுது, நீதிமன்றத்தில் போய் வடக்கு தொடுக்க தெரியுது, இதை செய்ய தெரியாதா? இன்றைக்கி நீட்டை வந்து அவங்க சொல்கிறது இன்னும் ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க.
நீட் வந்து இந்தியாவில் நடைமுறைப்படுத்தப்பட்டு விட்டது. இந்தியாவில் வந்து எப்படி மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா அதனுடைய அனுமதி இல்லாமல் ஒரு டாக்டர் ஒரு ஊசி போட முடியாது, ஒரு ப்ராக்டிஸ் பண்ண முடியாது. மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா தான் அனுமதிக்கணும். அவங்களுடைய உத்தரவு இல்லாமல் ஒருத்தர் டாக்டராக இயங்க முடியாது. அதுதான் இந்தியாவில் நடைமுறை சட்டம். அதுதான் அதுபோல் நீட் தேர்வு எழுதாமல் ஒருத்தர் டாக்டர் ஆக முடியாது, டாக்டருக்கு போக முடியாது. அது சட்டம். இந்த சட்டம் வந்து இந்தியா முழுக்க நடைமுறையில் வந்துருச்சு, இன்றைக்கி இருக்குது. இதை வந்து மாற்ற முடியாது. அப்படி இருக்க சொல்ல இவங்க நீட்டை நீக்கிடுவோம், முதல் கையெடுத்து போடுவோம், பேனா இங்கே இருக்குன்னு இப்போ கடற்கரைகளை வைக்கிறேன்னு சொல்லி காத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நீட்டை வந்து அதிமுக வந்து நீட்டை நீக்கும்னு எப்பவும் சொல்லலை, எப்பவும் சொல்லலை. அதிமுக தீர்மானம் போட்டதுன்னா விலக்கு கேட்டோம். இது வந்து மக்களுக்கு வந்து நடைமுறைக்கு வர்றதுக்கு கொஞ்சம் தாமதம் ஆகும், அது ஒரு 5 வருஷம் 2 வந்து விலக்கு கொடுங்கன்னு கேட்டு தான் தீர்மானம் போட்டோம். அதையே வந்து உச்சநீதிமன்றம் ஏற்றுக்காது. உச்சநீதிமன்றத்தின் ஆணைப்படி இது போட்டதுனால ஏற்றுக்காது அப்படின்ட்டு கவர்னர் பண்ணார். மத்திய அரசாங்கம் சொல்லிடுச்சு. அந்த போட்ட தீர்மானங்கள் 2 வாட்டி தீர்மானம் போட்டு திரும்பி வந்துடுச்சு. அதுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணார், சரி இதுக்கு ஏதாவது தீர்வு காரணம்னு தான் 7.5 விழுக்காடு கொண்டு வந்து இது பண்ணார். அதே நேரம் சும்மா இல்லாமல் இந்த விளக்கை கேட்டு சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு வழக்கு போட்டோம். அந்த வழக்கு இவங்க வந்து 22 மாதம் ஆச்சு, 22 மாதமாக அதுக்கு ஒரு வக்கீல் நியமிக்காமல் அதை இறங்கி போகாமல் நவம்பர் மாதம் உச்சநீதிமன்றம் எச்சரிக்கை கொடுத்தது. இவங்க வந்து இன்னும் 6 மாதம் டைம் கேட்டாங்க. நீங்கள் இதே மாதிரி சொல்லி சொல்லி ஏமாத்திட்டுருங்க, பிப்ரவரி மாதத்துக்குள்ளே நீங்கள் வந்து வழக்கறிஞர் நியமிக்கலன்னா நாங்கள் வந்து நடவடிக்கை எடுப்போம்னு சொன்னதுக்கு பிறகு இப்போ நேற்று முந்தினால அதை வாபஸ் வாங்குறாங்க. இன்றைக்கி தான் வாபஸ் வாங்குறாங்கன்னு நினைக்கிறேன். அதை வாபஸ் வாங்குறாங்க. அப்போ கேட்டால் என்ன சொல்கிறாங்க, அது சரியான இது இல்லை. இப்போ இவங்க போட்டுட்டு இதை நம்பர் ஆகிற வரைக்கும் காத்துக்கிட்டு இருந்து இந்த பார்லிமெண்ட் தேர்தலில் ஓட்டுறதுக்கு இவங்க வித்தியாசம். இப்போ பார்லிமெண்ட் தேர்தலில் இவங்க கேள்வி வரன்றதுக்காக இவங்க வந்து இப்போ இந்த வழக்கை போட்டு இதை வந்து 2 வருஷத்துக்கு எடுத்துகிட்டு இருக்கலான்னு ஏமாத்திர வேலையை செய்கிறாங்களே தவிர, இதே நீங்கள் பார்த்துருக்கீங்களா, நீட்டுக்கு ஒரு குழு அமைச்சாங்க, அந்த ராஜன் குழுன்ட்டு. அந்த குழு அமைச்சிட்ட உடனே அது பிஜேபியிலேருந்து அது ஒரு வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் வந்தப்போ, அப்போ சென்னை உயர்நீதிமன்றத்தில் அரசு தரப்பில் என்ன சொன்னாங்க, நாங்கள் வந்து நீட்டை பற்றி நீட்டை எதிர்த்து நாங்கள் வந்து குழு போடலை, இந்த நீட்டினால் வந்த பாதிப்புகளை ஆய்வதற்கு தான் குழு போட்டோன்னு விளக்கம் கொடுத்தாங்களா இல்லையா. அதனால் அவங்க நீட்டை வந்து நீக்கிறதுக்கு எந்த நடவடிக்கை எடுக்கலை, எடுக்க மாட்டாங்க, எடுக்க முடியாது, எடுக்க தெரியாது. அவங்க சும்மா ரகசியம் இருக்குது, அது இருக்குன்னு எல்லாம் அந்த 427 வாக்குறுதி போல் அதுவும் ஒரு வாக்குறுதின்னு நடிச்சு மக்களை ஏமாத்துறதுக்குன்னு கொடுத்துட்டாங்க. அந்த ஏமாத்துறதுலேருந்து எப்படி தப்பிக்கிறதுன்றதுக்காக ஏதோ ஒரு ஏமாத்து வேலையை பண்ணிகிட்ருக்காங்க. அதை நம்பி இன்றைக்கி ஏறத்தாழ இந்த 22 மாதத்தில் ஒரு 17-18 மாணவிகள் இன்றைக்கி மாணவ மாணவிகள் செத்துருக்காங்க. இந்த சாவுக்கெல்லாம் யார், இந்த ஸ்டாலினும் அவருடைய மகன் உதயநிதியும் தானே காரணம். இவங்க தானே நீட்டை நினைக்கணும்னு சொல்லுவாங்க. நாங்கள் வந்து அதுக்கு பயிற்சியெல்லாம் கொடுத்து அது வழக்கு ஒரு பக்கம் இருந்தாலும் அதுக்கான முயற்சிகள் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் அதை எதிர்கொள்கிறதுக்குரிய மனநிலையை மக்களிடத்தில் உருவாக்கி வச்சுருந்தோம். அந்த மனநிலையை இவங்க வந்து கெடுத்து நீட்டு வந்து நீங்கள் தயாராக தேவையில்லை, நீங்கள் வந்து நாங்கள் வந்து நீக்கிடுவோம், கையெழுத்து போட்டுருவோம், நாங்கள் முடிச்சிடுவோம், விடியல் தரப்போகிறோம்னு சொல்லி ஏமாற்றி இன்றைக்கி 17 பேரை சாகடிச்சதை தவிர இவங்க வந்து வேறு எதையும் செய்யலை. அதனால் முழுக்க முழுக்க இவங்க வந்து எதை சொன்னாலும் மக்கள் ஏற்றுக்கூடிய மனநிலையில் இல்லை, நம்பி ஏமாந்தாங்க. 10 வருஷம் ஒரே ஆட்சி இருக்க ஒரு மாற்றம் வரும்ன்றதுக்காக நாங்கள் தெரியாமல் ஓட்டு போட்டோம். இவங்க வந்து இவ்வளோ மோசமாக இருப்பாங்கன்னு எங்களுக்கு தெரியாது. திமுக எந்த காலத்துலையும் திருந்தாது நிலையில மக்கள் வந்துட்டாங்க. அதனால இனி எந்த தேர்தல் வந்தாலும் அதிமுக வெற்றி பெறும். இப்போ 1.5 கோடி தொண்டர்களின் தலைவராக இருக்கார், எதிர்கட்சி தலைவராக இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். தேர்தல் பிரச்சாரத்தின் போது கொஞ்சம் கீழிறங்கி அவருடைய வார்த்தைகள் வந்து அவர் வந்து 1.5 கோடி தொண்டர்கள் தலைவர் தான், அவர் வந்து அதிமுக முறைப்படி பொதுச்செயலாளராக தேர்ந்தெடுப்போம், அதிலெல்லாம் எந்த இல்லை, அதில் நாங்கள் உறுதியாக இருக்கோம். ரெண்டாவது நீங்கள் கீழே இறங்கின்றதை எதை வச்சு சொல்கிறீங்கன்னா, ஸ்டாலினை விட ஒருத்தர் பொது மேடையில் ஒரு அரசாங்கத்தை முதலமைச்சர், இதே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சியில் இருக்க சொல்ல ஸ்டாலின் என்னென்ன வார்த்தைகளை பயன்படுத்தினார், கேவலமானவர், கையாளாதவர், அடிமை, மத்திய அரசாங்கத்துக்கு கையாளாத ஆட்சின்னு சொல்லியிருக்காரு. அது என்ன பொருள், இப்போ அதை தானே இவரும் சொல்கிறாரு. இல்லை இப்போ நம்ம வந்து எந்த 2023ல இருக்கோம்,
வந்து ஆண்கள் தான் வந்து அனைத்து துறையில இருக்காங்க, அதையெல்லாம் கடந்து. இல்ல இல்ல, அந்த ஆண்மைன்றது ஆண்களுக்குரிய வார்த்தை இல்ல. ஆண்மைன்றது ஒரு திண்மை. ஒரு எத்தனையோ இதுல வந்து பெண்கள் கிட்டேயும் இப்போ புரட்சி தலைவி அம்மாவும் ஆண்மையோடு அரசியல் நடத்துறாங்கன்னு சொன்னா அதுக்காக ஆண்ற பொருளியாக எடுத்துப்பீங்க. ஆண்மைன்றது ஒரு வலிமை. அதாவது ஆண்கள் பொதுவாக வந்து ஒரு ஒரு சில பேர் இப்போ மென்மைன்னு சொல்கிறோம், பெண்மைன்னு சொல்கிறோம். அது அது வந்து கொச்சையான வார்த்தை இல்லை. அது வந்து ஒரு குறிப்பிட்ட பெண்களை மட்டுமே குறிக்கோன்றது இல்லை. அந்த தன்மையினுடைய விளக்கம் தான். ஆண்கள் கொஞ்சம் வீரமாக இருக்கிறத வந்து ஆண்மைன்னு சொல்லுவோம், ஒரு தைரியமாக இருக்கிறத ஆண்மைன்னு சொல்லுவோம், திண்மையோடு இருக்கிறத ஆண்மைன்னு சொல்லுவோம். அதனால் ஆண்மைன்ற வார்த்தை நீங்கள் வேணால் எந்த அகராதியில் வேணால் பாருங்கள், ஆண்மைன்னு ஆண்களுக்குரிய வார்த்தைன்னு நீங்கள் நினைக்கிறதுனால தான் அந்த பிரச்சனை. ஆண்கள் வர்றதுனாலே அது ஆண்களுக்குரிய வார்த்தைன்னு நினைக்கிறீங்க, அப்படி இல்லை. ஆண்மைன்றது ஒரு சரியான வார்த்தை. ஒரு ஒருத்தருடைய திடத்தை வெளிப்படுத்த, ஒருத்தருடைய தைரியத்தை வெளிப்படுத்துறதுக்கு, ஒருத்தருடைய செயலில் இருக்கிற வீரத்தை வெளிப்படுத்துறதுக்கு ஆண்மைன்ற வார்த்தை எல்லாரும் போயிடுவோம். நீங்கள் இலக்கியங்களில் பார்த்தாலும் இல்லை இன்னைக்கு இருக்கிற தலைவர்கள் அல்லது இலக்கியவாதிகளுடைய கட்டுரைகள் எல்லாத்துலேயுமே ஆண்மைன்ற வார்த்தை சாதாரணமாக பயன்படுத்துகிறாங்க. இன்றைக்கி ஏதோ ஒரு இவங்க அரசியல் காரணங்களுக்காக அந்த ஆண்மைன்ற ஒரு வார்த்தையை வச்சுட்டு இவங்க பேசுகிறாங்க, ஆனால் அந்த சொல்கிறவங்க அத்தனை பேரும் அந்த வார்த்தையை பயன்படுத்திருப்பாங்க. ஓகே, இப்போ இதுக்கு வந்து கனிமொழி எம்பி அவர்கள் சொல்லியிருக்காங்க, எங்கள் அண்ணன் வந்து பாஜகவுக்கு வந்து அடிபணிந்து போல அவர் வந்து தைரியமாக பிஜேபியை வந்து எதிர்க்கிறாரு, அவர் வந்து ஆம்பளை தான், வேட்டி கட்டின ஆம்பளை தான், மீசச்சு ஆம்பளை தான்ற மாதிரி கருத்துக்களை எல்லாம் முன் வச்சுருக்காங்க. அப்போ அந்த கருத்துக்கு பொருளாக என்ன பார்க்கலான்னா, இப்போ ரீசண்டாக வந்து பிஜேபி ஆவணப்படத்திலிருந்து அதானி குழுமம் தொடர்பான முறைகேடுலேருந்து அது அதானி உடனான நெருக்கம் நட்பு பிரதம மோடிக்கு உண்டான இந்த விஷயங்கள்லாம் வந்து நிறைய வெளியில் வந்திருக்கு. இது தொடர்பாக ஏதாவது கருத்துக்களை பதிவு செஞ்சுருக்காரா எடப்பாடி அவர்கள்? இப்போ ஸ்டாலின் பதிவு பண்ணியிருக்காரா? பண்ணிருக்காரு. அவர் வந்து சொல்லிருக்காரு இந்த வருமான வரி ரெய்டின் போது கடுமையான வார்த்தைகள் கூட பயன்படுத்தி வருமான வரி ரெய்டுக்காக சொல்லிருக்காரு. அதானிய பத்தி ஏதாவது சொல்லிருக்காரு? அதானியோட எத்தனை ஒப்பந்தம் போட்டிருக்காங்க தமிழ்நாட்டுல? இப்போ சமீபத்தில் கொஞ்ச காலமாக வந்து கூட்டணி, நீங்கள் கூட்டணியில் இருக்க பிஜேபி அரசின் பிரதமர் மோடி அவர்கள் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் வந்திருக்கு. நாடாளுமன்றத்தில் புயலையே கிளப்பியிருக்கு, நாடாளுமன்றங்கள் பல நாட்கள் ஒத்திவைக்கப்பட்டிருக்கு, இது போன்ற விஷயங்களை பேசுறதுக்கு வாய்ப்பு கேட்டபோது பிபிசி ஆவணப்படம் ஆகட்டும், அதானி குழுமத்துடன் ஒப்பந்தம், அந்த முறைகேடுகள், ஹிண்டன்பர்க்கோட அந்த ஆய்வு அதுவாகட்டும், பிரதமர் மோடிக்கும் அதானிக்கும் உடனான நட்பினால் அவர் இவ்வளோ வளர்ந்திருக்கார் அப்படின்ற விஷயங்கள் ஆகட்டும், எல்லாமே இதை குறித்து எதிர்கட்சி தலைவராக இருக்கிற எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து எதன் கருத்தை முன் வச்சிருக்காரா, எதிர்ப்புக்கு தெரிவிச்சிருக்காரா? இல்லை, திமுக முன் வச்சிருக்கா. அதானி குடும்பத்தோட எந்த உறவும் இந்த தமிழ்நாடு அரசாங்கம் எடுத்துக்கலையா? அது வந்து எல்லாமே வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுப்புகளும் இங்கே இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறாரு. அவங்க கட்சி கொள்கை அவங்களுக்கு, எங்கள் கட்சி கொள்கை எங்களுக்கு, நாங்கள் அவங்க கொள்கையை ஏற்றுக்க மாட்டோம், அவங்க கொள்கையை எங்கள் கொள்கையை அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. தேர்தலில் கூட்டணி வைக்கிறோம், அதுக்காக அவங்களுக்கு செய்கிறதுக்கெல்லாம் நாங்கள் உடன்பட்டு இருக்கிறோன்றது இல்லை. அதனால் தமிழ்நாட்டின் அம்மா தெளிவாக சொல்லியிருப்பாங்க. புரட்சித் தலைவர் எம்ஜிஆரும் அதை தான் சொன்னார், அதை தான் இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி அவர்களும் சொல்கிறாங்க. தமிழ்நாட்டினுடைய ஜீவாதார உரிமைகளைக்கு பாதுகாப்பது தான் அண்ணாதிமுக. தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம். எந்த நிலையிலையும் தமிழ்நாட்டுக்கு ஒரு பாதிப்பு வர்றது எந்த திட்டத்தையும் ஏற்க மாட்டோம். அது யார் கொண்டு வந்தாலும், நீங்கள் திமுக மாதிரி நாங்கள் இங்கே ஓட்டு போட்டுட்டு சில்லற வணிகத்தின் அந்நிய முதலீட்டுக்கு ஓட்டு போட்டு இங்கே வந்து வந்துருச்சுன்னு சொல்கிறதெல்லாம் இல்லை. இன்னும் கேட்டால் நீட்டை யார், திமுகவினுடைய அமைச்சர், மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்த தர்மபுரி சட்டமன்ற உறுப்பினர் இருந்த இவர் தாமரைச்செல்வனா, அவர் அவர் தானே முன்மொழிஞ்சதே பார்லிமெண்ட்டில் முன்மொழிஞ்சதே இவங்க இங்கே வந்து நீட்டை எதிர்ப்போம் கிடிப்போம் எங்ககிட்ட பேனா இருக்குன்னு சொல்லிட்டு நாடகம் நடத்துகிறாங்க. அதனால் இவங்க ரெட்ட வேஷம் போடுறதெல்லாம் திமுகவுக்கு கைவந்த கலை. எங்களை பொறுத்த வரைக்கும் எது அரசியலோ அதுதான் நாங்கள் அரசியல்ன்ற பேரில் பண்ணுவோம். இவங்க வந்து இப்போ இவ்வளோ தூரம் சொல்கிற காங்கிரஸ் வந்து பார்லிமெண்ட்டில் பண்ணுறாங்க, திமுக என்ன பண்ணுச்சு? திமுக வேடிக்கை தான் பார்த்துக்கிட்டு இருக்கு. அதனால் திமுக அங்கே வேடிக்கை பார்க்க இங்கே அதானி நிறுவனத்தோட ஒப்பந்தம் போடும் தமிழ்நாடு அரசாங்கம். இதையெல்லாம் வந்து அவங்க சுயநலத்துக்காக எல்லாத்தையும் பண்ணிகிட்ருக்காங்களே ஒழிய, இது வரைக்கும் வந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய திட்டங்களை ஏற்று திமுக என்ன தடுத்து நிறுத்தியிருக்கு சொல்லுங்கள் தமிழ்நாட்டில்.
ஆனால் புரட்சித்தலைவி அம்மா இருக்கிற காலத்திலையும் என்னோட எடப்பாடியார் இருக்கிற காலத்திலும் இந்த மத்திய அரசாங்க திட்டம் அத்தனையும் நாங்கள் ஏற்று இந்த தடுத்து நிறுத்திருக்கிறோம். இன்றைக்கி ஒவ்வொரு நிலையிலையும் அதை தடுத்து நிறுத்திருக்கோம். இன்னும் கேட்டால் இவங்க எல்லாரும் சொல்கிறது மாதிரி ஒவ்வொரு இந்த எண்ணெய் எடுக்கிற பணியை வந்து டெல்டா மாவட்டத்தில் இன்றைக்கி தடுத்து நிறுத்தி பாதுகாப்பு தந்தது அதிமுகவை தவிர வேறு எந்த கட்சி தந்திருக்கு. அதனால் எல்லா நிலைகளிலும் நாங்கள் நாங்களாக தான் இருப்போம். இன்றைக்கி ஈழத்தமிழர்கள்லேருந்து இன்றைக்கி எல்லாரும் ஒரு பாதுகாப்பான நிலைக்கு வந்திருக்காங்கன்னா அதுக்கு அதிமுகவினுடைய ஆட்சியினுடைய சாதனைகள் நடவடிக்கைகள் தான் காரணம். இன்றைக்கி எந்த திட்டத்தையும் நாங்கள் கொண்டு வந்த திட்டத்தை இவங்க பின்பற்றுறாங்களே தவிர இவங்க வந்து புதுசாக ஏதோ ஒரு கொள்கை முடிவோ ஏதோ ஒரு சிறப்பான திட்டத்தையோ இதுவரையும் கொண்டு வரல. ஏதாவது சொல்லுங்கள், அம்மா கொண்டு வந்த மணிக்கணினி மாதிரி இவங்க ஏதாவது ஒரு திட்டம் கொண்டு வந்தாங்கன்னு சொல்லுங்கள், தாலிக்கு தங்கம் கொடுக்குற திட்டம் மாதிரி ஏதாவது ஒரு திட்டம் கொண்டு வந்தாங்க, எதுவுமே இல்லை. கருவிலேருந்து அவங்க கல்லறைக்கு போகிற வரைக்கும் தேவையான அத்தனையும் பெண்களுக்கு அம்மா செஞ்சு கொடுத்தாங்க. அதனால் இன்னைக்கு எது எடுத்தீங்கனாலும் அம்மா திமுக கொண்டு வந்த காலை சிற்றுண்டி திட்டம், மகளிருக்கு இலவச பயணம் திட்டம்லாம் மக்கள்கிட்ட வரவேற்பு இருக்கே. ஏம்மா நீங்கள் அதாவது மக்களுக்கு பயன் தருதா இல்லையான்றது வேற, மகளிருக்கு ஓசி பஸ் விட்டான்னு சொல்லி அவங்க சாதனையாக சொல்கிறாங்க. இது நீங்கள் தமிழ்நாட்டில் எவ்வளோ பஸ் போகுது, அதில் எவ்வளோ பஸ் இவங்க ஓசியில் போக அனுமதிச்சிருக்காங்க சொல்லுங்கள் பார்ப்போம். அதாவது இது ஒரு திட்டம்னு சொல்லி அவங்க விளம்பரப்படுத்துறதுக்கு எப்படி 2 ஏக்கர் நிலம் தரேன்னு சொல்லி கருணாநிதி ஏமாத்தினாரோ அது மாதிரி ஒரு ஏமாற்று திட்டம் தான். நான் இதை சொல் இப்போ மக்களுக்கு ஏற்கனவே 60 வயசு முடிஞ்ச அத்தனை பேருக்கும் இலவசமாக தான் பஸ்ஸில் போயிட்டு இருந்தாங்க. இவங்க அந்த இலவசமாக மாதம் வந்து 1000 ரூபா அதிமுக ஆட்சியில் 7 லட்சம் பேர் கொடுத்துருந்தோம், அந்த 7 லட்சம் பேருக்கு நிறுத்திட்டு இவங்க பஸ்ஸில் ஓசியில் போங்கன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அந்த இவங்க என்ன சொல்லிக்கு வாக்கு கேட்டாங்க, 1000 ரூபா இவங்க கொடுக்குறாங்க, நாங்கள் 1500 ரூபா கொடுக்குறோன்னு சொல்லிட்டு இவங்க 1500 ரூபா கொடுக்கலன்னா பரவாயில்ல, இப்போ 1000 ரூபா கொடுக்காம நிறுத்தி வச்சுருக்காங்களே. இது ஏமாத்துறதுக்கு நாங்கள் புதுசாக வந்த பஸ்ஸில் இதை ஓசியில் போக விட்டோம். ஓசி ஓசின்னு ஒரு அமைச்சர் சொல்கிறாரு. அதனால் இவங்க ஓசியில் போகிறதுக்கு யாரும் என்ன டெய்லி வந்து அவங்கவுங்க சாப்பாட்டுக்கு வழி பண்ணுங்க, நான் அதை விட்டுட்டு அம்மா உணவகத்தை வந்து அடிச்சு நொறுக்கிறது மூடுறது அதை வந்து தடுக்கிறது இப்படி பண்ணி அதை எப்போ மூடலான்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட இருந்து எதிர்ப்பு வர்றதுனால அது ஏதோ என்ன மூட முடியாமல் பாதி மூடி பாதி மூடாமல் வச்சுருக்காங்க. எந்த திட்டத்தை இவங்க வந்து உருப்படியாக செஞ்சுருக்காங்க? எல்லா திட்டங்களையும் அண்ணன் அந்த திட்டத்தை சேர்த்து லேபிளை மாற்றி இவங்க ஸ்டிக்கர் ஒட்டிக்கிட்டு உட்காந்துருக்காங்கள ஒடி அந்த திட்டமாவது நான் கேட்குறேன். ஒரு குறிப்பிட்ட தமிழ்நாட்டுக்கு பாதுகாப்பான ஒரு மக்களுக்கு ஒரு பயனுள்ள திட்டம் எதையாவது ஒன்று செஞ்சுருக்காங்களா சொல்லுங்கள். எல்லாம் சும்மா கவர்ச்சிகரமாக விளம்பரமாக ஏமாத்துறதுக்கு நாங்கள் கொண்டு வந்து சொல்கிறதுக்கான திட்டங்கள் தான். ஒரு திட்டத்தை மாற்றி தாலிக்கு தங்கம் கொடுத்து பட்டதாரி பெண்களுக்கு 50000 ரூபா, சாதாரண நிலையில் இருந்த பெண்களுக்கு 25000 ரூபா கொடுத்து எவ்வளோ பேர் வந்து திருமணங்களுக்கு அதிமுக ஆட்சியில் வழிவகுத்தோம். இன்றைக்கி அந்த திட்டத்தை ஏன் நிறுத்தினாங்க? அதனால் என்ன அதை நிறுத்திட்டு அப்புறம் 1000 ரூபா கொடுக்குறேன் சொல்லணும், 1000 ரூபா கொடுக்கறதுக்கு அந்த திட்டத்தை நிறுத்தணும்னு சொல்லிட்டு மடிக்கணினி ஏன் நிறுத்தினாங்க? மடிக்கணினி இந்தியாவிலேயே வந்து அதிமுக அரசு 10 வருஷமாக கொடுத்தோம்ல, 10 வருஷமாக இருந்த மடிக்கணினி வாங்கி எவ்வளோ பேர் இன்றைக்கி வந்து சாதாரண வீட்டில் இருக்கிற பெண்கள்லாம் இன்றைக்கி மடிக்கணின்னு வச்சுருக்காங்க. அதே மாதிரி அம்மா கொண்டு வந்த சைக்கிள் திட்டத்தினால்தானே இன்றைக்கி தமிழ்நாட்டில் சைக்கிள் எல்லா சைக்கிள் கடையெல்லாம் மூடிட்டு போனவங்கலாம் மறுபடியும் சைக்கிள் பஞ்சர் போட ஆரம்பிச்சுது. அம்மா கொண்டு வந்த திட்டம் இல்லைன்னா இன்றைக்கி சைக்கிளே தமிழ்நாட்டில் இருந்திருக்காது, எல்லாம் வந்து ஸ்கூட்டருக்கு மாறி இருப்பாங்க. அம்மா அதுக்கும் ஸ்கூட்டர் வாங்குறதுக்கு 25000 ரூபா அது கொடுத்தாங்க, அதையும் நிறுத்திட்டாங்க. எடப்பாடியார் தான் அதை அம்மா சொன்னாங்க, எடப்பாடியார் செஞ்சார், அதையும் நிறுத்தினாங்க. பெண்களுடைய முன்னேற்றத்திற்கு பெண்களுடைய பாதிப்புகள் இருந்து அவர்களுக்கு அடுத்த நிலைக்கு போகிறதுக்கு அவங்களுக்கு ஒரு பொருளாதார ரீதியான ஒரு உதவி திட்டமாக தான் அதை கொண்டு வந்தாங்க. அதை என்ன இன்றைக்கி ஒன்று வேணாம், இந்த பேருந்து நிலையங்களில் அம்மா கொண்டு வந்தாங்க, இந்த பாலூட்டின் அறை அது இன்றைக்கி போய் பாருங்கள், கழிப்பறை விட மோசமாக இருக்குது. எங்கேயாவது அது இருக்கா? அந்த திட்டம் என்னாச்சு? அது எதையுமே அம்மா வந்து ஒரு பெண், அவங்க வந்து ஒரு பெண் இந்த சமுதாயத்தில் எப்படி பார்க்கப்படுறாங்கன்றது அவங்க உணர்ந்திருந்ததுனால அந்த பெண்கள் பயணம் போக சொல்ல, அவங்க இந்த குழந்தை பசியால் அழுவ சொல்ல, அவங்க வந்து அந்த குழந்தை எது கழுவுதுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சால் கூட அவங்க அந்த நேரத்தில் உடனடியாக அந்த குழந்தையினுடைய தேவையை தீர்க்க முடியாது, அந்த பசியை போக்க முடியாது,
அதுக்கப்புறம் சரி பஸ்லேருந்து இறங்கி எங்கேயாவது ஒதுக்குப்புறமானு என்னன்னா அதை வந்து இன்றைக்கி வீடியோவில் சமூக வலைய ஊடகங்களில் அதை எடுத்து கொச்சைப்படுத்துகிறாங்க. அப்படிப்பட்ட நிலையில் அவங்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்ட்டு குழந்தை கதற கதற அவங்க தூக்கிட்டு போவாங்க. அதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு ஒரு அறையை கட்டி அதில் வந்து கழிப்பறையிலேருந்து குடிநீர்லேருந்து எல்லாத்தையும் வசதி பண்ணி அவங்களுக்கு ஒரு சுகாதாரமான ஒரு இடத்தை ஒதுக்கு தந்தாங்க. அந்த திட்டத்தை இன்றைக்கி அது என்ன பண்ணிச்சு இவங்களை. அதனால் ஒரு சாதாரணமாக ஒரு தனி மனித பாதிப்புகளை பெண்களுடைய இடர்பாடுகளில் அம்மா உணர்ந்திருந்தாங்க. அதுக்கு நிவாரணம் தேடுற வகையில் அவங்க ஆட்சியில் இருந்ததுனால அதுக்கு ஒரு மாற்று அவங்க செய்ய முடிஞ்சதோ அதை செஞ்சாங்க. அதையெல்லாம் இவங்க வந்து கெடுத்துட்டு அதை நான் அந்த திட்டங்களை வந்து பாழ்படுத்திட்டு இன்றைக்கி பஸ்ஸில் ஓசியில் விட்டேன்னு சொல்லி இவங்க மேடையில் பேசுகிறதுக்காக ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க. அந்த திட்டத்தை பற்றி நீங்கள் கேட்குறீங்கன்னு தான் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. இல்லை, பல்வேறு திட்டங்கள் இருக்கு அம்மா ஆட்சி காலத்தில், அதை யாராலும் மறுக்க முடியாது. இன்னொரு விஷயம், அதிமுகவின் அந்த எடப்பாடியாரின் அந்த 4.5 வருஷம் ஆட்சி காலத்திலையும் சரி, தூத்துக்குடி துப்பாக்கி சம்பவத்துலேருந்து லாக்அப் டேத்துலேருந்து பல்வேறு குற்றச்சாட்டுகள், பல்வேறு அதிருப்திகள் மக்கள் மத்தியிலையும் இருந்துச்சு. அதாவது நான் இன்னைக்கு கேட்குறேன், அன்னைக்கு வந்து ஸ்டெட்லைட்டில் சீல் வச்சு உத்தரவு போட்டதுக்கு பிறகு தூண்டிவிடப்பட்ட கலவரமாக தான் அந்த சம்பவம் நடந்தது. அது வந்து நாங்கள் அது நீங்கள் சொன்னது மாதிரி அது அந்த ஒரு பாதிப்பாகவும் நாங்கள் ஏற்றுக்கிறேன். ஆனால் அதுக்கு நாங்கள் காரணம் இல்லை. 100 நாள் நான் முடிச்சிடுறேன். 100 நாள் அமைதியாக நடந்த ஒரு போராட்டத்தை அன்னைக்கே வன்முறையாக மாற்றினாங்க. அதுக்கு முன்னால் சீல் வச்சிட்டாங்க. இன்றைக்கும் அந்த சீல் வச்சதை வந்து உச்சநீதிமன்றம் வரைக்கும் அவங்க முயற்சி செஞ்ச முடியல. அது வரைக்கும் அவ்வளோ உறுதியான உத்தரவை நாங்கள் போட்டோம்ல. ஆனால் இதை வந்து நாங்கள் வந்து ஸ்டெட்லைட்டுக்கு ஆதரவாக இருக்கிறோன்ற ஒரு போலியான வதந்தியை பரப்பி அந்த கலவரத்தை உருவாக்குனாங்க. அதனால் அந்த பாதிப்பு வந்து என்ன இருந்தாலும் உயிர் போனது வந்து யாரால ஏற்றுக்கக்கூடாது, ஏற்றுக்க முடியாது. அது அந்த பாதிப்பு தான். ஆனால் அதுக்கு எந்த வகையில் சட்ட ரீதியான நாங்கள் போராட்டம் நடத்தி அதை வந்து செஞ்சதை அதை அதில் வந்து ஒரு அவங்க வந்து ஒரு பாதிப்பை உருவாக்குனாங்கன்றது தான் உண்மையை ஒழிய அதை வந்து இந்த அரசாங்கம் விரும்பி செஞ்சது. ஓகே, என்னதான் தூண்டிவிடப்பட்ட ஒரு சம்பவமாக இருந்தால் கூட தமிழக முதல்வரோட அனுமதி இன்றி துப்பாக்கிச்சூடு காவல்துறையினர் செய்வாங்களா? மாட்டாங்க இல்லையா? இல்லைம்மா, இல்லை நீங்கள் உங்களுக்கு வந்து சரியாக நிலை தெரியலன்னு நினைக்கிறேன். எந்த துப்பாக்கி சூடும் தமிழக முதலமைச்சர் மேலே அமைச்சர்கிட்ட கேட்டுக்கிட்டு தான் செய்யணுன்றதில் செய்ய மாட்டாங்க. அந்தந்த ஜுடிஷியல் யாரோ அங்கே இருக்கிற மாவட்ட ஆட்சித்தலைவர் அல்லது கோட்டாட்சித்தலைவர் அல்லது வட்டாட்சித்தலைவர், அதுவும் இல்லைன்னா கிராம நிர்வாக அலுவலர், அவங்களுக்கு வந்து ஜுடிஷியல் பவர் இருக்குது. இப்போது நீங்கள் வந்து ஒரு தாசில்தார்னா தாலுக் மேஜிஸ்ட்ரேட், ஒரு அடிஷ்னல் மேஜிஸ்ட்ரேட்டு. அதே மாதிரி ஒரு கோட்டாட்சித்தலைவர்னால் அந்த கோட்டத்தினுடைய கூடுதல் நீதிபதி. மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆர்டிஓ வந்து அடிஷ்னல் டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட். இப்படி அவங்களுக்கு வந்து ஜுடிஷியல் பவர் உண்டு. இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்ட்ரைக் நடக்குது, போராட்டம் நடக்குதுன்னா அங்கே வந்து கிராம நிர்வாக அலுவலர் இருப்பார், ஏன்னா அல்லது அவருடைய பிரதிநிதிகள் இருப்பாங்க, இல்லை தாசில்தார் இருப்பாங்க. அது காரணம் என்னென்னா அவங்க சொன்னதுக்கு பிறகு தான் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை வந்து போலீஸ் கையாள முடியும். அவங்களுடைய உத்தரவு இல்லாமல் இவங்க கையாள முடியாது. அதனால் அங்கே இருக்கிறவங்க தான் அந்த சூழ்நிலைக்கு தக்கவாறு முடிவு எடுத்திருப்பாங்க. அதில் தவறு இருக்கலாம், அதில் வந்து குறைபாடு இருக்கலாம், அதில் நான் சரின்னு அந்த வாதத்துக்கு வரல. அது வந்து நீதி விசாரணை பண்ணி அவங்க முடிவு எடுத்துட்டோம். அது அவங்களுடைய சட்டம் வந்து இது நடந்ததுக்கு பிறகு தான் முதலமைச்சருக்கு தெரிவிப்பாங்க. மற்ற இது ஒன்றா அந்த ஸ்பாட் வந்து அங்கே இருக்கிற ஜுடிஷியல் பவர் உள்ள அதிகாரி யார் உத்தரவு பேரில் தான் அது செய்ய முடியும். ஓகே, அதிமுக ஆட்சியின் மீது இருந்த அதிருப்தியால் அடுத்து வந்த திமுக ஆட்சியை மக்கள் வந்து இல்லை இல்லை நீங்கள் அதை கூட நான் மறுக்கிறேன். அதிருப்தினால் திமுக ஆட்சிக்கு வந்துருச்சுன்றதில்ல. அவங்க சொன்ன பொய்யான வாக்குறுதிகள், அவங்க வந்து மக்கள்கிட்ட வந்து வச்ச அந்த ஒவ்வொரு ஆசை காட்டி அவங்க வாக்குறுதிகளை சொன்னாங்க. அவங்க அதுக்குன்னு ஒரு பெரிய நெட்வொர்க் பண்ணாங்கன்றது எல்லாருக்குமே தெரியும். அந்த ஐபேக் நிறுவனம் என்ன பண்ணுச்சு, அதுக்கு எத்தனை
கோடி கொடுத்தாங்கன்றதெல்லாம் வந்து நான் மறுபடியும் சொல்லணுன்ற அவசியம் இல்லை. 370 கோடி கொடுத்து அதெல்லாம் கொண்டு வந்து அவங்க ப்ரீ பிளான்டாக வந்து அவங்க போட்டு அந்த ஸ்டாலின் தான் வர்றாரு, விடியல் தர போகிறாருன்னு விளம்பர போர்டெலாம் வச்சு அவங்க கார்பரேட்டுடைய பிரச்சார யுக்தியை பயன்படுத்தி அவங்க மக்கள்கிட்ட போனாங்க. அப்போவும் நாங்கள் வந்து ஒரு 3% இடைவெளியில் தான் வெற்றி பெற்றோம். 66 அதிமுக தோழமை கட்சியெல்லாம் நாங்களும் ஒரு கணிசமான ஒரு பெரிய வெற்றியை தான் பெற்றிருக்கோம். ஆனால் அது என்னென்னா அது வந்து அதிமுகவினுடைய அதிருப்தி இருந்தால் இவ்வளோ பெரிய வெற்றியை நாங்கள் பெற்றிருக்க முடியாது, இவ்வளோ இடம் இதில் மட்டும் இல்லாமல் அவங்களோட வந்து 14 கட்சி கூட்டணி இருந்தது. அந்த கூட்டணி கட்சிகள் அவங்களுக்கு இதுவாக இருந்தது. ரெண்டாவது அவங்க வந்து அதிமுகவை வந்து விமர்சித்து வாக்கு கேட்டதை விட பாரதிய ஜனதா கட்சியை வந்து மையப்படுத்தி சிறுபான்மை மக்களை ஏமாற்றி அவங்க வாங்கின வாக்குகள் அதிகம். அதனால் அது எல்லாம் சேர்ந்து தான் அப்போ கூட 3% இடைவெளி தான். அதனால் இது வந்து எங்களுக்கு ரெண்டாவது மக்கள் 10 வருஷம் இவங்க இருந்தாங்க, இவங்க இதெல்லாம் செய்கிறேன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு ஒரு மாற்றி பண்ணி பார்க்கலான்ற எண்ணம் கூட பலருக்கு இருந்தது. ஒருத்தரே இருக்க வேண்டாம், ஒரு மாற்று இருந்தால் தான் இது ஒன்று இருக்கும்னு சொல்லி கூட சிலர் நினைச்சாங்க. இது எல்லாம் சேர்ந்து தான் அவங்க வெற்றி பெற முடிஞ்சதை ஒழி அதிமுகவினுடைய எதிர்ப்பு இருந்ததுன்னா அதிமுக இந்த அளவுக்கு வெற்றி பெற்றிருக்க முடியாது. ஓகே, இப்போ நீங்க சொன்ன மாதிரி ஓகே பாஜக எதிர்ப்பு மாதிரி பல்வேறு யுக்திகளை கையாண்டு திமுக ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இப்ப அவங்க தேர்தல் பிரச்சாரத்தின் போது சொன்ன பல்வேறு திட்டங்களை இப்ப வரைக்கும் வந்து நிறைவேற்றலன்ற ஒரு சிறு அதிருப்தி இருக்கு. எதிர்கட்சியினரும் அதை தொடர்ந்து சொல்லிட்டு தான் இருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும் ஒரு ஒரே ஒரு இடைத்தேர்தலில் எதிரொலிக்குமான்றது கேள்விக்குறிதான். ஏன்னா இப்போ அந்த தொகுதி இருக்கிற மக்களோட நிலைமையை பார்த்தா அவங்க எந்த மனநிலைமையில ஓட்டு போடுறாங்கன்னே நமக்கு தெரியாது. பொறுத்திருந்து மக்களின் மனநிலைமையை பார்ப்போம், தேர்தல் முடிந்த பின்னர் வெற்றி வாய்ப்பு யாருக்கு இருக்குன்றதையும் பார்ப்போம். மீண்டும் தேர்தல் முடிவிற்கு பிறகு சந்திக்கலாம். நன்றி சார். மகிழ்ச்சி. நன்றிமா. நியூஸ் சென்ஸ் தொலைக்காட்சி நேயர்களுக்கும் இது நிர்வாக பணியாளர்களுக்கும் பொறுமையாக இந்த விவாதத்திற்கு வழிவகுத்த உங்களுக்கும் நன்றி. நன்றி சார். நன்றி.